பெரிய கிருபன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். தமிழகம் மீட்போம் என்ற தலைப்பில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தன்னுடைய பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்களே, இன்று அந்த வரிசையில் எங்களுடைய சிவகங்கை மாவட்டத்திற்கும் ஒரு வாய்ப்பினை தந்து உங்களுடைய அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தை அறிவுரைகளை கேட்கின்ற வாய்ப்பினை நல்கிய உங்களுக்கு சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய பணிவான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதைப்போல இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் தாங்கள் சென்னையிலிருந்து நிகழ்த்துகின்ற அந்த உரையை சிவகங்கை மாவட்டம் முழுவதும் ஏறத்தாழ 109 மையங்களில் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் 109 இடங்களிலும் இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக அமையப்பட்டு நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், அதைப்போல பேரூர் கழக நிர்வாகிகள், உள்ளாட்சி ஊர் அமைப்புகளின் பிரதிநிதிகள், கிளைக்கழகங்களுடைய நிர்வாகிகள், பல்வேறு சார்பணிகளுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த வளர்ந்திருக்கின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் இடுகின்ற கட்டளையை குக்கிராமங்கள் தோறும் சென்று சேர்க்கின்ற அந்த பணியை சிறப்பாக செய்திட்ட நம்முடைய தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்த அத்துணை நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்காக பாடுபட்டிருக்கின்ற நல்ல உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் காணிக்கையாக்குகிறேன். அன்பு தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை 50 காலத்திற்கு மேலாக தலைமை பொறுப்பை ஏற்று நடத்திய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மற்ற இயக்கங்களுடைய தலைவர்களைப் போல் அல்லாமல் அவருடைய பேச்சால், எழுத்தால், நிர்வாக திறமையால், மனிதநேயத்தால் தமிழ்நாட்டு மக்களால் மிகவும் கவரப்பட்ட தலைவர். அவரை அரசியல் ரீதியாக எதிர்ப்பவர்கள் கூட அவருடைய தமிழ் படைப்புகளுக்கு அடிமை என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையிலே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் அவர் தேர்தல் களங்களை சந்திக்கின்ற நேரத்திலாக இருந்தாலும் சரி, ஆட்சி பொறுப்புக்கு வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி திட்டங்களை தீட்டுவதாக அரசின் சார்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் தலைப்புகள் கொடுத்து அந்த தலைப்புகள் அனைவரையும் கவரக்கூடிய வகையிலே தான் அமையும். அப்படித்தான் கடந்த காலங்களில் தேர்தல் தலைப்புகளாக நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் தரப்பட்டதுதான் சொன்னதை செய்வோம், செய்வதையே சொல்வோம் என்ற தாரக மந்திரம் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது, தேர்தலில் வெற்றியை பெற்றிருக்கிறது. அதைப்போல கடந்த தேர்தலில் உங்களை நம்முடைய தமிழகத்தின் அனைத்து 234 தொகுதிகளுக்கும் அனுப்புவதற்கு ஒரு தலைப்பினை தயாரித்து நமக்கு நாமே என்று உங்களை சுற்றி சுழண்டு வர செய்தார்கள். அதனுடைய பயனையும் நாம் அறுவடை செய்தோம். அவர் தீட்டிய அரசின் திட்டங்கள் ஜாதி மத பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற தந்தை பெரியாருடைய கொள்கைக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற வகையிலே அனைத்து ஜாதி மக்களையும் ஓரிடத்தில் குடியமர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட புரட்சிகரமான திட்டம் இந்திய துணைக்கண்டத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒன்று. அதை செய்து காட்டி அதற்கு மூலகர்த்தாவாக விளங்கிய தந்தை பெரியாருடைய பெயரில் நினைவு சமத்துவபுரம் என்று அறிவித்தார்கள். அதைப்போல உழவர்கள், விவசாய பெருங்குடி மக்கள், நுகர்வோர் பயன்பெறுகின்ற வகையிலே உழவர் சந்தை என்ற உன்னதமான திட்டத்தை தந்து இந்திய துணைக்கண்டத்திற்கு ஒரு வழிகாட்டியான ஒரு முதலமைச்சராக இருந்தார்கள். ஏன், உள்ளாட்சி அமைப்புகளில் கிராமங்கள் தொடங்கி பெருநகரங்கள், மாநகராட்சிகள் வரை அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தந்து அதற்கு தலைப்புக்கு பெயரிட்டார். அப்படி தலைவர் அவர்கள் ஒரு தேர்தலுக்கு ஒரு தலைப்பை தந்தார் என்றால் அவருடைய பிள்ளையாக அவருக்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க இயக்கம், எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கலாம், அந்த கட்சிகளுக்கெல்லாம் ஆட்சிக்கு வருவதே பிரதான நோக்கமாக இருக்கலாம்,
அவற்றில் மாறுபட்ட இயக்கமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கிய போது ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கமாக தொடங்கினார்கள். அதை நம்முடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு 50 ஆண்டு காலம் அந்த கொள்கைகளில் கிஞ்சிற்றும் மாறாமல் இந்த இயக்கத்தையும் தோழர்களையும் வழிநடத்திய பெருமை, 5 முறை தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்வாழ்க்கையை அமைத்து கொடுத்த தலைவர் அவர்கள் அப்படி தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதிக்கட்டம் வயது முதிரின் காரணமாக இன்றைக்கு நம்மளே அவர்கள் இல்லை என்றாலும் கூட அண்ணா வழியில் கலைஞர் காட்டிய கட்டிக்காத்த அந்த இயக்கத்தை நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும் இல்லை, தலைவர் கலைஞர் அவர்களும் இல்லை என்றாலும் கூட அவர்கள் இருவருடைய இழப்பையும் ஈடு செய்கின்ற வகையிலே உங்களுடைய உழைப்பு இன்றைக்கு எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்கிறது என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே தான் தலைவர் தேர்தலுக்கு பெயரிட்டதை நான் நினைவூட்டியதைப் போல வர இருக்கக்கூடிய 2021 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளை நீங்கள் இந்த குறுகிய காலத்திலே 8 மாத காலத்திலே தந்திருக்கிறீர்கள் என்றால் அது மிகையாகாது. சமீபத்தில் கொரோனா என்ற கொடிய தொற்று நோய் உலகையே முடக்கிப்பட்டிருந்தது, ஆனால் நீங்கள் உலா வந்து கொண்டுதான் இருந்தீர்கள். காரணம், மனிதநேயம் அங்கே செயல்பட்டது. அதற்கு ஒரு தலைப்பினை தந்தீர்கள், பிறருக்கு உதவுவதற்காக ஒன்றிணைவோம் வா என்று நம்முடைய கழகத் தோழர்களுக்கு கட்டளையிட்டீர்கள். 1 கோடிக்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவர்கள் அதன் காரணமாக பயன்பெற்றார்கள். அதே நேரத்தில் ஒரு 71 ஆண்டு கால வரலாற்று சிறப்புமிக்க இந்த இயக்கம் புதிய இளைஞர்கள் புதிய வரவுகள் இந்த இயக்கத்திற்கு தேவை என்று உணர்ந்து அதற்கும் ஒரு தலைப்பு தந்தீர்கள். அதுதான் எல்லோரும் நம்முடன் என்று தலைப்பிட்டு 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்களை இந்த இயக்கத்திற்கு சேர்வதற்கு வழிவகை செய்தீர்கள். அதே போல விடியும் வா என்ற தலைப்பிலே 30 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நீங்கள் நேரடியாக கடித தொடர்பின் மூலமாக நீங்கள் அறிவுரைகளை வழிகாட்டுதல்களை அமைத்திருக்கிறீர்கள். இப்பொழுது விடியலை நோக்கி ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் ஏறத்தாழ 15-க்கும் மேற்பட்ட நம்முடைய கழக முன்னணியினரை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஊழல்தனம் ஊதாரித்தனமான இந்த அரசனுடைய செயல்பாடுகளை பொதுமக்களிடத்தில் எடுத்துச் சொல்லுகின்ற அந்த காரியத்தை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை போல விடியலை நோக்கி என்ற பிரச்சாரம் நடைபெறுகிறது. கழகத்தை தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் இப்பொழுது நீங்கள் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியைப் போல ஏறத்தாழ 70% மாவட்டங்களில் இந்த பிரச்சாரத்தை நடத்தியிருக்கிறீர்கள். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை நீங்கள் சந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறீர்கள். அதே போல அதிமுக ஆட்சியை நிராகரிப்போம் என்ற ஒரு தலைப்பு கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் எங்களை போன்றவர்களை நிர்வாகிகளை அழைத்து அறிவுரை கூறிய நேரத்தில் அதிமுக அரசின் மீது 10 ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி அவற்றை அந்த அரசை நிராகரிப்போம் என்று FIR போடுவதைப் போல நீங்கள் சொல்லி அதை 16,000 இடங்களில் அந்த கூட்டங்களை கிராம சபை கூட்டங்களாக நடத்த வேண்டும் அறிவித்தீர்கள். நாடாளுமன்ற தேர்தலிலும் அதை போன்ற ஒரு யுக்தியை நீங்கள் தந்தீர்கள். அப்படி செய்ததன் காரணமாகத்தான் 40 தொகுதிகளில் 39 நாம் வென்றோம். அப்படி ஒரு முயற்சிக்கே ஏறத்தாழ 98% வெற்றி வந்துவிட்டதென்றால் இப்பொழுது 7 வகையான முயற்சிகளை எடுத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக 234 தொகுதிகளிலும் 2021 ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் உங்களுடைய தலைமையில் மகத்தான வெற்றியை நாம் பெறுவதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்துக்களும் இல்லை. அதில் சிவகங்கை மாவட்டம் முன்னணியில் இருக்கும் என்ற உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரிகள் உங்கள் மீதும் இந்த இயக்கத்தின் மீதும் நம்முடைய முன்னணியினர் மீதும் சுமற்றப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் 3. ஊழல் என்று சொல்லுவார்கள், திமுக என்றாலே ஊழல் என்று சொல்லுவார்கள். ஆனால் சொல்லக்கூடியவர்கள் ஆதாரத்தோடு அவற்றை நிரூபிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருப்பார்கள். காரணம், கிராமங்களிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், திருடன் திருடன் என்று திருடுகின்ற ஒருவனே திருடாதவனை பார்த்து கையை காட்டி தப்பித்துக் கொள்வதைப் போல ஊழல் செய்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள்
அவர்கள் நம்மை பார்த்து எந்த விதமான குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படாத நேரத்திலே நம்மை ஊழல் கட்சி என்று சொல்வது, அது மக்களை அந்த கருத்துக்கள் சென்றடையாது, அவற்றை மக்கள் புறக்கணிப்பார்கள். ஆகவே அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. அதே போல மற்றொன்று, நம்மை வீழ்த்துவதற்கு எதிரிகள் எடுத்திருக்கிற ஆயுதம் இந்துக்களின் எதிரி என்கிறார்கள். நான் கேட்க விரும்புகிறேன், யார் இந்துக்களுடைய எதிரி? திராவிட முன்னேற்ற கழகமா? இந்த இயக்கத்தை வளர்த்த 5 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்துக்களின் விரோதியா? இல்லை, இன்றைக்கு இந்த இயக்கத்தையும் எங்களை போன்றவர்களை வழிநடத்தி இனி எதிர்கால தமிழகத்தை ஆள இருக்கின்ற நீங்கள் இந்துக்களின் எதிரிகளா? இல்லவே இல்லை. குறிப்பாக என்னை பொறுத்தவரையில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 5வது முறை இந்த நாட்டின் முதலமைச்சராக 2006-11களில் பொறுப்பேற்றிருந்த நேரத்தில் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் பொறுப்பை தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து எனக்கு தந்தார்கள். அதில் நீங்களும் பேருதவியாக இருந்தீர்கள் என்பதை நான் நன்றி பெருக்கோடு நினைத்து விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் அந்த துறையை தந்த முதலமைச்சர் அவர்களும் நீங்களும் எனக்கு என்ன கட்டளையிட்டீர்கள்? இந்த துறையில் எந்த விதமான சிறு தவறும் நடந்துவிடக் கூடாது என்று கண்டிப்போடு கூறினீர்கள். தலைவர் அவர்களை பொறுத்தவரையில் கோயிலுக்கு செல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த துறையில் சிறு தவறும் நேர்ந்துவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு உறுதியாக இருந்தீர்கள் என்பதை என்னை போன்றவர்கள் நன்கு உணர்வோம். குறிப்பாக இன்றைக்கு இந்துக்களின் எதிரிகள் என்று நம்மை பார்த்து குற்றம் சாட்டக்கூடியவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்து சமய அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட 40,000-க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள், 550,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நஞ்சை புஞ்சை நிலங்கள், பல்வேறு கட்டிடங்கள், மனைகள் என்று நகை ஆபரணங்கள் என்று எவ்வளவோ பொருள்கள் நிறைந்த ஒரு மிகப்பெரிய துறைக்கு அன்றைக்கு அதை சீரான நிர்வாகம் நடக்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு தனித்துறையை உருவாக்கிய பெருமை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை சார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவருடைய ஆட்சி காலங்களிலே தான் இந்து சமய அறநிலையத்துறையில் பல புரட்சிகரமான காரியங்கள் நேர்மையான முறையில் நடந்தேறியிருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எவ்வளவு சாதனைகள் அடுக்கினால் நேரம் போதாது. குறிப்பாக 5,000-க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள், 5 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் ஆண்டொன்றுக்கு 1,000-க்கும் மேற்பட்ட கோயில்கள் என்று இலக்கு நிர்ணயித்து எப்படி நீங்கள் இப்பொழுது 200 தொகுதிகளை மேல் நாம் வென்றாக வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்திருக்கிறீர்களோ, அதை போல ஆண்டொன்றுக்கு 2,000 திருக்கோயில்களுக்கு திருப்பணி செய்து குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று 5 ஆண்டு காலத்தில் 5,000-க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு திருப்பணி செய்திட்ட பெருமை மிக்க ஆட்சிதான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அது மட்டுமல்ல, இந்து திருக்கோயில்கள் 1,000,000,000 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியது என்று வரலாறு சொல்லுகிறது என்று சொல்வார்கள், 1,00,000,000 ஆண்டுகள் என்று கூட சொல்வார்கள். ஆனால் 2006 ஆண்டு நம்முடைய முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்ற அந்த காலகட்டம் வரை தமிழக திருக்கோயில்களுக்கு பாத்தியப்பட்ட தங்கத்தேர் 24 தேர்கள். ஆனால் 5 ஆண்டு கால கலைஞர் ஆட்சியில் 28க்கும் மேற்பட்ட புதிய தங்கத்தேர்களை அமைத்து தமிழகத்தில் 11ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்து இறங்குகின்ற நேரத்தில் 52 தங்கத்தேர்கள் தமிழக திருக்கோயில்களில் இருந்தது என்றால் இது இந்துக்களினுடைய எதிரியான ஆட்சியா? யாரை வீழ்த்துவதற்கு என்ன பார்க்கிறீர்கள்? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்தது இந்துக்களுடைய ஆதரவான ஆட்சி. இந்துக்களை மட்டுமல்ல, இது ஒரு மதசார்பற்ற நாடு என்ற முறையில் அனைத்து மத மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்முடைய கலைஞருடைய ஆட்சியும் உங்களுடைய தலைமையும் இருந்தது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்னே ஒன்று, வாரிசு வாரிசு என்று அரசியலில் இன்றைக்கு நம் மீது புழுதி வாரி தூற்றுகிறார்கள். நான் கேட்க விரும்புகிறேன், எடப்பாடி பழனிசாமி மகன் வாரிசு அரசியல் செய்யலாம், ஓ பன்னீர்செல்வம் மகன் வாரிசு அரசியல் செய்யலாம், ஏன் மூப்பனார் மகன் வாசன் வாரிசு அரசியல் பண்ணலாம், இருக்கிற விஜயகாந்த் அவருடைய குடும்பமே வாரிசு அரசியல்களாக மாறலாம், ராமதாஸ் அவர் மகன் வாரிசு அரசியல் பண்ணலாம், திமுகவுக்கு மட்டும் அது தீண்டத்தகாத ஒன்றா, குற்றச்சாட்டா? நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன், தலைவர் அவர்களே, கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்று தலைவராக இருந்த நேரத்தில்
நீங்கள் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றிருந்த காலகட்டத்தில் உங்களோடு பல மாவட்டங்களுக்கு பயணிக்கின்ற உங்களுடைய பணிகளை பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்த காரணத்தால் சொல்கிறேன். அன்றைக்கு நீங்கள் என்ன காரியத்தை செய்தீர்களோ, பட்டிதொட்டுகள் தோறும் உங்களுடைய பாதம் படாத கிராமங்கள் தமிழகத்திலே இல்லை என்பதை வார்த்தைகளால் அல்ல, நடைமுறைப்படுத்தி காட்டினீர்கள். அப்படி காட்டி உயர்ந்த காரணத்தாலே இன்றைக்கு 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக இயக்கத்திற்கு உழைத்த நீங்கள் தலைவர் அவர்கள், இன்றைக்கு கலைஞர் அவர்கள் நம்மிடத்திலே இல்லை என்றாலும் கூட அந்த இயக்கத்தை சேதாரம் இல்லாமல் உங்களுடைய அனுபவ திறமையால் இன்றைக்கு வழிநடத்துகிறீர்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நம்முடைய தலைவர் அவர்கள், கலைஞர் அவர்கள் நமக்கு பேரிழப்பு. ஆனால் அந்த இழப்பு யாருக்கும் ஒரு சுமையாக இல்லாமல் அதை சுமக்கின்ற சுமை தாங்கியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அதை போல இன்றைக்கு இளைஞரணியினுடைய பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உங்களைப் போல், அவரும் தன்னுடைய இளமை காலத்தில் நீங்கள் எப்படி பணியாற்றுகிறீர்களோ அதை போல அவர் கடமையை செய்து கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் களத்தில் குதித்த அவர் சிலர் ராசி இசையெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு அதில் பாதி நம்பிக்கையெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு நல்ல கைராசிக்காரராக அவர் திரையிலேயே அடியெடுத்து வைத்த முதல் தேர்தலில் 40-ல் 39 தொகுதிகளை வென்று காட்டியிருக்கின்ற மகத்தான கைராசிக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அவர் உழைக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எங்களை போன்றவர்களை இயக்குகிறீர்கள். ஆகவே ஊழல் நமக்கு பொருந்தாத குற்றச்சாட்டு, இந்துக்களின் எதிரி என்பது நமக்கு பொருந்தாத குற்றச்சாட்டு, அதே போல வாரிசு அரசியல் என்பதும் நம்மீது யாரும் வசை மாறி பொழிய முடியாது என்பதையும் நான் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, குறிப்பாக தலைவர் அவர்களே, இந்த ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும், நிர்வாக திறமையற்றவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். தமிழர்கள், நம்முடைய தலைவர்கள் போராடி பெற்ற பல சமூக நீதி இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்களால் காவுபடப்படுகிறது, அவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும். தங்களுடைய ஊழலத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக மத்திய அரசுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த அரசு மாற்றி அடைக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதையும் தாண்டி நம்முடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவிடத்திற்கு அருகில் தன்னுடைய இறுதி காலத்தில் அமர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதற்கு இந்த சண்டாளர்கள் அனுமதி தரவில்லை. நேரிலேயே சந்தித்தீர்கள். யார் அந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லம் தேடி சென்று நீங்கள் வைத்த கோரிக்கை நிராகரித்தாலும் கூட தலைவர் ஒரு போராளி என்பது மட்டுமல்ல, ஒரு வெற்றி படைப்பாளி என்பதை தன்னுடைய மரணத்திலும் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவர் நினைத்ததை முடித்து அண்ணா துயில் கொள்கின்ற அந்த இடத்தின் அருகிலே அமைவதற்கு நீதிமன்றம் வழிவகுத்தது. அதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்ததைப் போல அன்றைக்கு ஒருபுறம் நாம் தலைவர் அவர்களை, கலைஞர் அவர்களை இழந்திருக்கிறோம் என்ற மிகப்பெரிய சோகம், கட்சிக்காரர்களையும் தவிர்த்து இயக்கத்தை தாண்டி உலகம் முழுவதும் சோகத்தில் மூழ்கியிருந்த அந்த நேரத்திலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நீதிமன்றம் நமக்கு தந்தது. அப்பொழுது நீங்கள் ராஜாஜி ஹால் அந்த படிக்கட்டிலிருந்து நீங்கள் சிரித்து கொண்டே அழுது அந்த காட்சி இன்றைக்கும் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுடைய கண்களிலும் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிறது. அன்றைக்கு நீங்கள் சொன்னீர்கள், தலைவரை அடக்கம் செய்வதற்கு ஒரு இடம் தர மறுக்கின்ற இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று சபதம் ஏற்றிருக்கிறீர்கள். அந்த ஆட்சியை தூக்கி எறிவதில் உங்களுக்கு உறுதுணையாக சிவகங்கை மாவட்டம் நாங்கள் இருப்போம் என்பதை சொல்லி, இறுதியாக சென்னையில் 20ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்திலும் நீங்கள் 200 நமதுடைய இலக்கு என்று சொல்லியிருக்கிறீர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரு தொகுதி நம்மை விட்டு சென்று விட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை, உங்களுடைய நடவடிக்கைகளை உற்று நோக்கின்ற உங்களுடைய உழைப்பை பொறுத்தவரையில் 234 தொகுதிகளிலும் உங்களுடைய தலைமையிலான அணிதான் மகத்தான வெற்றியை பெறும். இந்த ஊழல் ஆட்சி அகற்றப்பட்டு தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி அண்ணன் தளபதி அவர்களே உங்களுடைய தலைமையில் அமையும். அதற்கு சிவகங்கை மாவட்ட தோழர்களாகிய நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்காக பாடுபட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி, 502 இந்த நிகழ்ச்சியின் வெற்றின்னு சொல்கிறதுக்கு காரணமே ஒரு 200 பேரும் கொடுக்கலாம்னு நினச்சா 250 ஆச்சு, 300 ஆச்சு, 400, 500 என்று இன்றைக்கு 502 பேருக்கு தலா 10,000 ரூபாய் பொற்கிளி வழங்கக்கூடிய அளவிற்குனா தனிப்பட்ட பெரிய கருப்பினால் சாதிக்க முடியாத ஒன்று. அதை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து
தலைவர் அவர்களே, எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திற்கும் நன்றியை தெரிவித்து, நாங்கள் அனைவரும் நீங்கள் கூறியதை போல ஒற்றுமையாக இருந்து தேர்தல் பணியை சிறப்பாக ஆற்றி வெற்றி கனியை கொய்து தருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.